எனவே கல்வின்னா என்ன ஒரு பள்ளிக்கூடம் எப்படி இருக்கணும் ஸ்கூல் எப்படி இருக்கணும் காலேஜ் எப்படி இருக்கணும் என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் விளக்கமாக சொல்லி கல்வியை பற்றி பேசுவேங்க அப்புறம் விதைகள் எப்படி பாரம்பரிய விதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்புறம் கணவன் மனைவிக்குள்ள ஏன் சண்டை வருது எப்படி சரி பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் உண்மையிலேயே புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு சண்டையே இல்லைங்க எந்த ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கிட்ட பழக தெரியல எந்த ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆண்கிட்ட பழக தெரியல இதுதாங்க சண்டை இதை பள்ளிக்கூடத்துலேயும் சொல்லித்தரல காலேஜ்லேயும் சொல்லித்தரல அம்மா அப்பாவும் சொல்லி கொடுக்கல கண்ணு முன்னால் வாழ்ந்தும் காட்டலை நம்ம எங்கே என்ன பண்ணுறது இல்லைங்க நான் கேட்குறேன் எல்லோரும் ஒழுங்காக வாழும் ஒழுங்கா வாழுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு என்ன அதை முதல்ல சொல்லுங்கள் சொல்லியும் கொடுக்க மாட்டீங்க என் கண்ணு முன்னால் வாழ்ந்தும் காட்ட மாட்டிங்க நாங்களே ட்ரையல் அண்ட் எரரில் கண்டுபிடிச்சு வாழ்கிறக்குள்ளேயே அடிபடுது அடிபட்டு முடியிறக்குள்ள எல்லாமே முடிச்சு போயிருது முடியல முடியும் அப்போ சொல்லி கொடுக்கணுமா இல்லையா இதுதான் குருகுல கல்வி குருகுல கல்வினா இதையும் சொல்லி கொடுப்பாங்க அப்போ கணவன் மனைவிகள் எப்படி ஒழுங்கா வாழ்றதுன்னு அதுக்கு தனி சப்ஜெக்டுங்க காதல் கலை காதல் முக்தி யூடியூப்ல போட்டாவே வரும் ஒன்றரை மணி நேரம் தான் உட்கார்ந்து பார்த்துட்டீங்கன்னா நாளைக்கு காலையே டைவர்ஸ் பண்ணுறதா இருந்தால் அப்படி பண்ண வேண்டிய அவசியமெல்லாம் இருக்காது இப்படி காதல் கலை அதுக்கப்புறமா வழியில் தாம்பத்திய வாழ்க்கை ஆண்களுக்கு இரண்டு உச்சகட்டம் பெண்களுக்கு எட்டு உச்சகட்டம் அது எப்படிங்கிறத தமிழில் ஒரு புக்கு இருக்குது படங்களோட விளக்கமாக இருக்கும் ஆபாசம் இல்லாமல் டீசெண்டாக இருக்கும் உண்மையிலேங்க தாம்பத்தியத்தை பற்றி யாருமே கிளாஸ் எடுக்கிறதுக்கு அவமானமாக நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது இது வாழ்க்கையில் இருக்குதா இல்லையா யாரோ ஒருத்தர் பேசணுமா இல்லையா நான் ஏன் இத்தனை வருஷம் பேசாமல் இருந்தேன்னா தெரியல இப்போ தெரிஞ்சிடுச்சு இவ்வளோதான் இது புக்கை படித்தே தெரிஞ்சிருச்சு விளக்கமாக இருக்குதுங்க இதெல்லாம் படிச்சு பாருங்க கண்ணில் தண்ணி வரும் ஏன்னா சி இது கூட தான் இத்தனை வருஷம் வாழ்ந்தோமா அப்படின்னு தெரியும் பல பேரது படிக்கிறதுக்கு என்ன கூட திட்டுறாங்க ஏய் நீ என்ன எனக்கு சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு இதை படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தெரியுமா தெரியலனு உங்களை நீங்களே கேட்டுக்குங்க புரிந்து கொள்ளுங்கள் தாம்பத்தியம் அப்படிங்கிறது யாருக்குமே என்னென்னே தெரியலிங்க இது படித்ததுக்கு அப்புறம் தாங்க தெரியும் ஏன்னா விளக்கமாக இருக்குது இது புரியாமல் பலவேர் ப பல குடும்பத்தில் நிறைய பேர் ஒன்றா இருக்கிறாங்க ஆனால் ஒன்றா இல்லை வெளியே பார்க்குறக்கு தான் இல்லை அப்படி சமுதாயத்துக்காக பல பேர் இருக்காங்க இந்த புக்கை படிச்சிங்கன்னா இது தெளிவாக புரிஞ்சிடும் இதை எழுதுனது போதி பிரவேஷன்னு ஒருத்தருங்க அவரை வச்சு நான் ரெண்டு நாள் வகுப்பு நடத்துகிறேன் அங்கங்கே பல ஊர்களில் ஆண்களுக்கு மட்டுமே தான் கிளாஸ் பதினெட்டு வயசுக்கு மேலே யாராவது இருந்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த போதி இருக்கார் இல்லையா அந்த புக்கு எழுதுனார் இல்லைங்களா அவர் நடத்துகிற க்ளாஸுக்கு வந்தீங்கன்னா ரெண்டே நாள் கிளீராக ஓப்பனாக சொல்லி கொடுத்துருவார் எவ்வளோ சந்தேகம் வேணாலும் கேட்டுட்டிங்கன்னா தாம்பத்தியம் கிளியருங்க ஏன் சொல்கிறேன்னா பல நாடுகளில் இந்த கிளாஸு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு நடக்குது ஓப்பனாக சொல்லிக் கொடுக்குறதே நான் எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் தப்பு தப்பாக சொல்லிக் கொடுத்துருவாங்க சொல்லி கொடுத்துட்டு தான் கிளாஸும் வாங்க நான் திட்டிகிட்டுலாம் வந்திருக்கேன் கிளாஸ் சரியில்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னா என்ன சொல்லணுமோ அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க பல வகுப்புகளில் நான் காசு கொடுத்து போன பல வகுப்புகளில் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம்னு சொல்கிறதுக்கு தான் கிளாஸ் நடத்துனாங்களே தவிர இந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்கவில்லை எனவே இந்த புக்கை படிங்க இல்லை கிளாஸுக்கு வாங்க இது வந்து ஆண்களுக்கு மட்டும்தாங்க பதினெட்டு வயசுக்கு மேலே ஏன்னா ஆண்களுக்கு கற்றுக் கொடுக்கறது ரொம்ப ஈஸி பல பேர் கேட்குறாங்க பெண்களுக்கு இதே மாதிரி கிளாஸ் நடத்தலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க நல்ல கேள்வி பெண்களுக்கு கிளாஸ் நடத்துறதில் பல சிக்கல்கள் இருக்குது அது நிறைய சிக்கல் இருக்குது ஒரே சிக்கல் சொல்கிறேன் ஏற்கனவே சந்தோஷமாக தான் இருப்பீங்க அந்த கிளாஸுக்கு வந்துட்டிங்கன்னா தான் ஓ இப்படி அப்படியானு ஒருவேளை சந்தோஷம் இல்லாமல் கூட போகிறக்கு வாய்ப்பு இருக்குது இது ஆண்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் ஆண்கள் ஆண்கள் புரிஞ்சுக்கிட்டா போதுங்க பெண்களுக்கு தேவையில்லை எனவே அந்த கிளாஸ் நடத்துறதில்ல அதில் நிறைய சிக்கலெல்லாம் இருக்குது ஒருவேளை நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க பெண்களுக்கு நடத்த தானே அப்படிங்கிறாங்க ஒரு வேளை பெண்களுக்கு யாருக்காவது தாம்பத்தியம் சம்பந்தமான ஏதாவது கேள்வியோ இல்லை அதுக்கான புரிதலோ தேவைப்பட்டுச்சுன்னா க்ளாஸ் நடத்துறதில்ல அதுக்கு பதுவாக உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் டாக்டர் ரேவதி அப்படிங்கிறவங்க பெங்களூரில் இருக்கிறாங்க அவர் நம்பர் அவங்க நம்பர் கொடுக்குறேன் அவங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா ஒன் டு ஒன் பர்ஸ்னலாக உங்களுக்கு ஏன்னா அது பெண்கள் பேச வேண்டிய விஷயம் அவங்க பேசி உங்களுக்கு புரிய வைப்பாங்க இவங்க பெங்களூரில் இருப்பாங்க அமெரிக்காவில் மாறி மாறி இருப்பாங்க அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணிங்கன்னால் அவங்க உங்களுக்கு ஃபோன்லேயும் பேசுவாங்க தேவைப்பட்ட அவங்க வீட்டுக்கு நீங்கள் போய் உட்காந்து பேசி புரிஞ்சுக்கிட்டு வரலாம் இல்லை அவங்கவுங்க வீட்டுக்கு கூப்பிட்லாம் அவங் அவங்க மூலியமாக நீங்கள் யாராவதுக்கு அந்த தாம்பத்தியம் சம்பந்தமான விஷயங்களுக்கு கேள்வி கவுன்சிலிங்கெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் சென்னையில் திருமதி நீலா சிவகுமார் அப்படின்னு இருக்கிறாங்க அவங்களும் இந்த விஷயத்தை எல்லாம் உங்களுக்கு புரிய வைப்பாங்க அவங்களுடைய நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு அவங்களுக்கு கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க சென்னை திருமதி நீலா சிவகுமார் நைன் டபுள் எயிட் ஜீரோ ஃபைவ் நைன் டபுள் எயிட் ஜீரோ ஃபைவ் நைன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் எயிட் நைன் டபுள் எயிட் ஜீரோ ஃபைவ் நைன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் எயிட் தொண்ணூத்தெட்டு எண்பது ஐம்பத்தி ஒம்பது அறுபத்தஞ்சி பதினெட்டு நைன் டபுள் எயிட் ஜீரோ ஃபைவ் நைன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் எயிட் அதே மாதிரி டாக்டர் ரேவதி பெங்களூர் நைன் சிக்ஸ் எயிட் டபுள் சிக்ஸ் நைன் சிக்ஸ் எயிட் டபுள் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் எயிட் ஒன் எயிட் தொண்ணூற்றி ஆறு எண்பத்தி ஆறு அறுபது ஐம்பத்தெட்டு பதினெட்டு டாக்டர் ரேவதி மற்றும் திருமதி நீலா சிவகுமார் அவர்களை நான் மேடை கலைக்கிறேன். இவங்க திருமதி நீலா சிவகுமார் சென்னையில் இருக்கிறாங்க இவங்க இந்த தாம்பத்திய வாழ்க்கையை பற்றி மட்டும் பேசுகிறவன் கிடையாது இவங்க சர்டிஃபைடு சைல்டு டீச்சர் பர்த்ச்சவங்கக குழந்தை கர்ப்பமாக இருக்கும் பொழுது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி எக்ஸசைஸ் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் நோட் பண்ணிக்கோங்க நான் சொல்கிற வார்த்தையில் இருக்கும் சர்டிஃபைடு சர்டிஃபைடு லீகலா இவங்க அதை சொல்லிக் கொடுக்க முடியும் இவங்க இப்போ ரெண்டு நிமிஷம் பேசுவாங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் நீலா சிவகுமார் நான் வந்து போதிப்பிரவேஷ் ஐயாவில் தான் வந்து அவர்கிட்ட டேரெக்டாக கிளாஸ்லாம் கற்றுக்கிட்டு எப்படி வந்து லேடிஸ்க்கு கவுன்சிலிங் பண்ணணும் அவரோட புக்கு வந்து ஒரு அருமையான புஸ்தகம் உங்களுக்கெலாம் ஒரு சான்ஸ் கிடச்சுன்னா கண்டிப்பாக அதை வாங்கி படிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் பெண்களுக்கு என்ன விதமான டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் டெஃபினட்டாக என்னை என்னை கால் பண்ணியோ இல்லை டாக்டர் ரேவதி கால் பண்ணி நீங்கள் கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக வீல் பி ஏபிள் டு சார்ட் இட் அவுட் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் மனம் விட்டு பேசலாம் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சர்டிஃபைட் சைல்ட் பர்த் எஜுகேட்டர் ப்ரோடுலா அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் யூஎஸில் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் மூலமாக நான் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கேன் ஸோ அதனால் வந்து குழந்தை ப்ரெக்னன்சி சம்மந்தமாகவோ அதுக்கப்புறமா போஸ்ட்மார்ட்டம் குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அப்புறமா பிரெஸ்ட் ஃபீடிங் இது எல் எது சம்மந்தமான டவுட்ஸ் இருந்தாலும் என்னால் கிளாரிஃபை பண்ண முடியும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து இந்த சைல்ட் பர்த் எஜுகேஷன் செஷன்ஸ் மாதிரி எடுக்கிறதுக்கு கூட நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி செஷன்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறப்போது நான் கண்டிப்பாக வந்து டெஃபினட்டாக அனௌன்ஸ் பண்ணுவோம் ஸோ அதுக்கு இஃப் யூ ஆர் வில்லிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வேணும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கிளாஸஸும் அட்டென்ட் பண்ணலாம் நீங்கள் ஸோ என்னோட நம்பரும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கால் மீ எப்போ வேணாலும் கூப்பிடலாம் நீங்கள் தேங்க்யூ தேங்க் யூ டாக்டர் ரேவதி வந்திருப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன் அவங்க வரல பெங்களூர் இருக்காங்க கால் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் இவங்க வந்து இந்த கர்ப்ப காலத்தில் எப்படி இப்படி எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாம் வீடியோ என்கிட்ட கொடுத்துருக்குறாங்க விரைவில் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுவேன் நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு கர்ப்ப காலத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்கலாம் இது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த அஞ்சு நாள் கிளாஸில் ரெண்டு நாள் உடம்பு ஒரு நாள் மனசு நாலாவது நாள் கல்வி சட்டம் அரசியல் பங்குச்சந்தை விதைகள் கணவன் மனைவி சைக்காலஜி தாம்பத்தியம் யோகா மூச்சு பயிற்சி தியானம் சமையல்னு உலகில் நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்து அஞ்சாவது நாள் கேள்வி எல்லாம் கேட்க சொல்லி பதில் சொல்லி நானே இரநூறு கேள்வி கேட்டு பதில் சொல்லி காலில் ஆணி வந்தால் மஞ்சள் மருதாணி வைங்க கிட்னியில் கல் வந்துச்சுன்னா பீன்ஸ் சாப்பிடுங்க பித்தப்பையில் கல் இருந்தால் சாம்பார் வடை சாப்பிடுங்க சாம்பார் வடை சாப்பிடுங்க அப்படிங்கிறத இலவசமாக பிரச்சாரம் பண்ணி கொடுத்த அனைத்து புழுகு மூட்டை ஊடகங்களுக்கு நன்றி இப்படி இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் கொடுத்து அஞ்சு நாள் ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு வகுப்பை கடந்த பல வருடமாக நடத்தி வந்த காரணத்திற்காக இந்த விஷயத்தில் மக்கள் வந்து கற்றுக்கிட்டனால நிறையா பேர் நல்லா இருக்காங்கனால அது தாங்க முடியாத சில விசக்கிருமிகள் அந்த சென்டரை மொத்தமாக இழுத்து மூடிவிட்டார்கள் தொடர்ந்து எனக்கு மிர மிரட்டல் வந்து கொண்டே தான் இருக்கிறது இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் என்னென்ன காதல் கூட நம்ம வாங்குறதில்லை வெளியே விட்டால் நான் பேசுவேன் உள்ள